செய்தி, விவாகரத்து வழக்கிற்காக நடிகர் தனுஷும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே விவாகரத்து வழக்கிற்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தற்போது நடிகர் தனுஷும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவாகரத்து வழக்கிற்காக நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், இந்த வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம். நடிகர் தனுஷ் மற்றும் அவரது மனைவியான இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் இந்த விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கானது இருவரும் தரப்பிலும் விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்கள் இருவரையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றமாக உத்தரவிட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் கடந்த 3 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் இவர்கள் இருவருமே ஆஜராகவில்லை. அதாவது ஏதாவது வழக்கமாக இது போன்ற விவாகரத்து தரப்பில் விவாகரத்து கோருபவர் நேரில் ஆஜராகி விடுவார், விவாகரத்து தர மனமில்லாதவர் வேண்டும் என்றால் அவங்க வராமல் இருப்பார். ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலும் இவர்கள் இருவருமே இந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தனர். இதன் காரணமாக அவர்களுக்குள் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், கோர்ட்டிற்கு வெளியேவே நீதிமன்றத்திற்கு வெளியில் இவர்கள் இருவரும் சமாதானம் செய்து கொள்வார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகின. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 3 விசாரணைகளுக்கு ஆஜராகாத காரணமாக இன்று கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் இன்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்று காலையிலேயே நீதிமன்ற நேரம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அப்போது தனுஷ் தரப்பிலான வழக்கறிஞர்கள் தனுஷ் வருவதில் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும் என்று கூறியதன் காரணமாக இந்த வழக்கை விசாரணையை 12 மணிக்கு தள்ளி வைத்தனர். அதன்படி தற்போது நடிகர் தனுஷ் நேரில் வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இவர்கள் இருவரிடையும் இவர்கள் விவாகரத்து கோருவதன் அடிப்படை காரணம் என்ன, அந்த விவாகரத்து கேட்கும் போது அந்த பிரச்சனையை சமரச தீர்வு செய்ய முடியுமா என்பது குறித்தெல்லாம் இன்று நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அவர்கள் இருவரும் என்ன சொல்ல போகிறார்கள் உள்ளே என்பதும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு வழக்காக பார்க்கப்படுவதாலும், அவர்கள் இருவரும் திரைப்படங்கள் என்பதன் காரணமாகவும் தற்போது இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி ரகசியமாக நடத்தி வருகிறார். இதன் காரணமாக அந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாதவர்கள் யாரும் நீதிமன்றத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. கதவுகள் மூடப்பட்டு உள்ளே அந்த ரகசிய விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் இருவர் தரப்பு நியாயத்தையும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு அதன்படிதான் அவர்கள் கோரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு அவர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதன்படி தற்போது நீதிபதி அதன் பிறகு இந்த விசாரணையின் ஓட்டம் என்ன என்பது குறித்து தெரிவிப்பார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.